ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஒனிடா 50 இன்ச் 4K டிவி வந்திருக்கு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒனிடா அப்படின்னு லோட் ஆகிட்டு அடுத்தது பூட்டிங் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஹேங் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த லைஃப் இஸ் லிவ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி வருதுங்களே, இதுக்கப்புறம் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்குது. இதுதான் இதனோட பிரச்சனை. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நம்ம இதுக்கு சாஃப்ட்வேர் மாத்திரை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் என்னென்ன அப்படின்னா, பென்ட்ரைவ் வேணும், அதே மாதிரி லேப்டாப்பும் கம்பல்சரி வேணும். ஏன்னா இதனோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப் ஃபைலாக தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம டெலகிராம் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ சென்ட் பண்ணுவோம். நீங்கள் இந்த நம்பருக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதனோட சாஃப்ட்வேர்னோட இது வந்து அனுப்பிச்சுடுவேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஏன் இது இந்த ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றா வந்து நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணி போடக்கூடிய ஃபைல், ஏதோ ஒரு ஃபைல் நம்ம இப்போ பென்ட்ரைவில் வந்து படம் காப்பி பண்ணி போடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று காப்பி பண்ணி போடுறப்ப ஏதோ ஒரு வைரஸ் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். அல்லது நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரே ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பூட்டிங் ஃபைல் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆகும். இல்லை பூட்டிங் செட்டப்குள் இருக்கிற ஃபைல் ஏதோ ஒன்று வந்து டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ஃபைல் வந்து கரெக்ட், பூட்டிங் ஃபைல் ஏதோ ஒன்று இதாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ஃபைல் கரெக்ட் ஆயிரும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ மறுபடியும் பழைய பிடிக்க அந்த ஒனிடா அப்படின்னே வந்து அந்த லைஃப் இஸ் ஜீனியஸ் அப்படிங்கிறதே லோட் ஆகி நின்றுருக்கு. இப்போ இதுதான் இதனோட ப்ராப்ளம் சிம்டம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளம் தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இதுக்கு சொல்யூஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஆப்டிமைசேஷன் சொல்லி வருது, ஆனால் சில டைம் வந்து அப்படியே எக்ஸிட் ஆயிடுது. இப்போ இந்த டிவியினோட மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 50UIB, இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இதுக்கு தேவையாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதனோட சாஃப்ட்வேர் வந்து நம்ம பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணோம். காப்பி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கம்பல்சரி ஒரு லேப்டாப் வேணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பென்ட்ரைவ் வந்து இப்போ லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி வந்து பென்ட்ரைவை வந்து ஃபார்மேட் அடிக்கணும். ஏன் ஃபார்மேட் அடிக்கணும் அப்படின்னா, ஃபார்மேட் அடிக்கலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபைல் வந்து உள்ளே இருந்துச்சு, ஏதோ ஒரு எரர் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர்னோட ஃபைலை வந்து கம்பல்சரி எடுத்துக்காது. அதனால் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து பென்ட்ரைவை வந்து ஃபார்மேட் பண்ணிடணும். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதனோட சாஃப்ட்வேர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் ஃபைலை வந்து ஜஸ்ட் பென்ட்ரைவுக்குள்ளே வந்து காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபைலினோட நேமை வந்து எடிட் பண்ணக்கூடாது. எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்காது. அதனால் கம்பல்சரி வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே தூக்கி பென்ட்ரைவில் மட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து பென்ட்ரைவில் காப்பி ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இது டைம் ரொம்ப அதிகமாக எடுக்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து சாஃப்ட்வேர் வந்து காப்பி ஆகிறது கம்ப்ளீட் ஆக போகுது. இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக இஜெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பென்ட்ரைவ் டைரெக்டாக ரிமூவ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் இது காப்பி ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிட்டு பென்ட்ரைவோட நேமில் ரைட் கிளிக் பண்ணி இஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆயிரும். இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு இதாக தான் இருக்கும். ஏன் இதை வந்து நாங்கள் பேசிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது சாஃப்ட்வேர் போடுறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. இன்கேஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன எரர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபார்மேட் அடிக்கிறப்பவே வந்து ஏதோ ஒரு ஃபைல் ஃபார்மேட் அடிக்காமல் போடுறேன் அப்படின்னா உள்ளே வந்து ஏதோ ஒரு ஃபைல் இருந்துருச்சு அப்படின்னா வந்து கம்பல்சரி எடுத்துக்காது. அதனால தான் நான் ஃபார்மேட் பண்ணுறதும் காமிச்சிருக்கேன், ப்ளஸ் வந்து எப்படி சாஃப்ட்வேர் காப்பி ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இது ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான், பட் இருந்தாலும் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் போடுறப்ப இது ஜஸ்ட்டு வந்து நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து டிவியில் இந்த மாதிரி கீழ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, இந்த பட்டன் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பட்டன் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பவர் ஆன் பட்டன் இருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பவர் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவர் ஆன் பண்ண போகிறோம். வந்து பவர் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னோடய சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து டிவியில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். பென்ட்ரைவில் வந்து லைட் எரியற பென்ட்ரைவே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து கண்டினியூவாக லைட் எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சாஃப்ட்வேர் அப்கிரேடிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதை ஒன்ஸ் 100% கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா இது நம்ம வெயிட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் ஃபைலுக்கு வந்துடும். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிறப்ப கம்பல்சரி பவர் வந்து கட் ஆகக்கூடாது. இன்கேஸ் பவர் கட் ஆகி ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா மேபி சாஃப்ட்வேர் ஃபைல் டோட்டலாக கரெக்டாக இறக்க வாய்ப்பு அதிகம். அப்புறம் நம்ம இஎம்எம்சியில் தான் அப்டேட் பண்ண முடியும். யூஎஸ்பி வழியாக அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமங்கள் அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ் லைன் இருக்கக்கூடிய பவர் சப்ளையில் போட்டு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது ஒன்ஸ் 100% கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்குமே ஆகலாம். அதனால் நான் வந்து இப்போ இதை வந்து வீடியோ வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 100% வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பைலட் எல்இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக விட்டு விட்டு எரியும். இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக எரியும். இது நான் ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைலட் வந்து நல்லாவே வந்து சாஃப்ட்வேர் ஓடுறப்ப வந்து விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். சாஃப்ட்வேர் எடுத்துருச்சு அப்படின்னா, ஏன்னா நான் பென்ட்ரைவ் உங்களுக்கு காமிச்சதுனால இங்கே நான் நோட் கரெக்டாக காமிக்கல உங்களுக்கு. இப்போ இது ஒன்ஸ் வந்து செட் ஆஃப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த செட்டப் கம்ப்ளீட் ஆகிறக்க குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் வந்து நான் இப்போ இதை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நார்மலாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டில் வந்து சில வேலைகள் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்ருக்குங்களா, இது வந்து டெமோ மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஆன் ஆகிருக்கு, இதை வந்து ஆஃப் பண்ணணும். இது ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ரிமோட்டில் மெனு கிளிக் பண்ணிட்டு அப்படியே செட்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ரோல் டிஸ்பிளே ஸ்க்ரோலிங் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆஃப் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம வழக்கம் போல் போயிட்டு நெட் கனெக்ட் பண்ணுறது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கு, முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.